எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார். இந்த வாரம் ஃபிலிம் கண்டினியூட்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக படம் பார்க்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு லைஃபை போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒருத்தங்களால் ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் அவங்களோட லைஃப்பை மறந்துக்கிட்டு வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சினிமா வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் வந்து நம்மகிட்டருந்து எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வாட்சிங் மட்டும் கிடையாது, அதாவது வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு மட்டும் கிடையாது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூட்டி. அதாவது வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஒன்று பண்ணிடுறோம், அது வந்து அவங்களுக்கு வந்து நோட்டிசபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த சீம்லெஸ்ஸாக அவங்க படம் பார்த்துட்டு இருந்தால் பார்த்தினால் அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுலேயே என்ன ஆகும்னா அந்த படத்து மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் போகும், திரும்பி அந்த படத்துக்கு வரதுக்கு ஒரு டைம் ஆகலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த படம் வந்து கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காம கூட போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து நோட்டீஸ் பண்ணுறதும் அதை வந்து சரி பண்ணுறதும் படத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த வித கண்டினியூட்டி இஷ்யூ இல்லாமல் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான கடமை. ஸோ இப்போ என்ன மாதிரியான கண்டினியூட்டி இஷ்யூ எல்லாம் வரும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். பின்னாடி வந்து எப்படி அதை சரி பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணால் ஓரளவுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியுன்றது வந்து பார்ப்போம். ஸோ இதில் வர ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி அப்படின்றது வந்து காஸ்ட்யூம் கண்டினியூட்டி தான். ஒரு ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈஸியாக நோட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா இந்த காஸ்ட்யூம்ஸில் தான் வந்து இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஆக்டரை வச்சு தான் படம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அந்த ஆக்டரோட காஸ்ட்யூம்ஸில் நடக்கிற எல்லா சேஞ்சுமே வந்து பார்த்தோன்னா அவங்களால ஈஸியாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து மேபி இந்த ஃபோல்ட் பண்ணுறதோ இல்லை சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கோட் போட்டிருப்பாங்க, அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் இருக்காது. இல்லைனா சில டைம் வந்து உள்ளேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சீன்னா உள்ளே இருக்கும்போது ஒரு ஷர்ட் இருக்கும், வெளியே இருக்கும்போது இன்னொரு ஷர்ட் இருக்கும், ஏன்னா தனித்தனி நாளில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் வந்து ஈஸியாக அவங்க வந்து நோட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ லெட்ஸே ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க, இல்லை அவங்க ஏதாவது அடிஷ்னலாக ஒரு கமல் போட்டிருக்காங்க, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இந்த காஸ்ட்யூமில். ஸோ இதில் எது மிஸ் ஆனாலும் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு காஸ்ட்யூம் கண்டினியூட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து செட் ஆர் ப்ராப்பர்ட்டி கண்டினியூட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட்யூம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நோட்டிசபிளாக இருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் தெரியுது வந்து இந்த செட்டு தான். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து போன சீனில் இருக்கும், இந்த சீனில் இருக்காது, இல்லை போன சீனில் இருந்திருக்காது இப்போ இருக்கும், இல்லைனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஷார்ட்ஸை மாற்றி மாற்றி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய மூவ் பண்ணுவோம். ஸோ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே வச்சதை மறந்துடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா போன ஷாட்டில் வந்து அந்த இடத்துல இருக்கும், இந்த ஷாட்டில் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஈஸியாக நோட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எந்த படமும் போகல, நான் என் படத்தவே காமிக்கிறேன். ஸோ ஜீரோ வந்து இவ்வளோ நாளில் யாருமே இந்த கேள்வி கேட்கல, மேபி யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியல. பட் நான் ஷூட் பண்ணும்போது நானே தான் ஏடி, நானே தான் லைட் மேன், நானே தான் அசிஸ்டன்ட், நானே தான் டைரக்டர். ஸோ அதனால் வந்து ரொம்ப யாருமே இல்லை, ஆக்சுவலி ஆக்டர் கேமராமேன் அண்ட் நான் மட்டும்தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டருக்கும் நான் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், கேமராமேன் அவருக்கும் தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி லைட்டிங் செட்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் திங்ஸை நான் தான் மூவ் பண்ணணும், ஏடி வேலையை நான் தான் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜர் தான். எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ நம்மளை தாண்டி நடக்கிற விஷயம் தான் இந்த கண்டினியூ இஷ்யூன்றது. பட் இது வந்து தப்பு தான், கண்டிப்பாக நான் மன்னிக்க மாட்டேன், பட் இதை வேணால் மறந்துடுறேன் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபில்ம் மேக்கராக நம்ம அடுத்து பெரிய இடத்துல மாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி தான். பிகாஸ் ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டை வந்து யூஸ் பண்ணிருப்பார் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு விஷயத்து ஒரு பொருள் எடுக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் வந்து எடுப்பார். ஸோ எடிட்டில் வரும்போது இது பயங்கர பெரிய பிரச்சனையாக வரும். அதே மாதிரி இந்த சைடில் ஃபோன் வச்சு பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷனில் வந்து மிஸ் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டிக்குள்ளே வந்து வரும். ஸோ ஒரு ஆக்டரோட ஆக்ஷன் அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு ரொம்ப பார்க்கும்போது அது ஒரு மிஸ்டேக்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் கண்டினியூட்டி. ஸோ டேரக்ஷன் கண்டினியூட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தரை வந்தோ இல்லை ஒரு வெஹிக்கிளோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து அது ஆக்கூட தெரியாத அளவுக்கு வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ணுறங்கிறதோ இல்லை வேறு ஷாட் வேறு மாதிரி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணதில்ல. ஸோ அவங்க ப்ராப்பராக ஒரு ஃப்ளோவில் ஃபாலோ பண்ணுறது சில ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து டைரக்ஷனை மாற்றுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருது, இது எது நடக்குது, அவர் அங்கே போகிறாரா இங்கே வர. ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து வெளியே வரக்கூடான வாய்ப்புலாம் இல்லை. ஸோ டைரக்ஷன் கண்டினியூட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜிங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் இப்படி தான் போக போகுது அப்படின்ற ஒரு ஃப்ளோவோடு வந்து கிரியேட் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த லுக் கண்டினியூட்டி அப்படின்றது வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் படம்
பார்க்கும்போது இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற சீனே கூட வச்சுப்போமே. இப்போ க்ளோஸ்அப் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் நான் டேரெக்டாக இருக்கிறோம். ஸோ ஷார்ட் ரிவர்ஸ் ஷார்ட் இப்படி போட்டு பார்த்துருப்போம். ஒரு சில சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி டேரெக்டாக அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் இல்லாமல் கொஞ்சம் டயகனலாக வந்து எதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் இங்கேருந்து எப்படி பார்க்குறாரோ அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் கூட இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ப்ராப்பராக அந்த க்ளோஸ்அப் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் அவரோட க்ளோஸ்அப்புக்கு அதே மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ லட்சே இப்படி கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா இது எல்லாம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறக்கான விஷயம். ஸோ இந்த லுக் கண்டினியூட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மூணு பேர் இருக்கிற சீன்ஸ்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, இன்னொரு கேரக்டர் இந்த பக்கம் இருக்குது, இந்த கேரக்டர் இங்கே இருக்குது. ஸோ அப்போ மூணு பேர்த்தோட லுக்குமே மாறும். ஸோ இப்போ இந்த கேரக்டர் இவர் பார்க்கும்போது இப்படி தான் இருப்பார், இந்த கேரக்டர் பார்க்கும்போது இப்படி தான் இருப்பார், அவர் அப்படி தான். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஷார்ட்ஸாக எடுக்க போகிறீங்கன்றதையும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கண்டினியூட்டி. சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராகவே வந்து ரெண்டு டைம்லைன் வந்து சொல்லுவாங்க. மேபி பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சராக இருக்கலாம், இல்லை ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டைம்னே சொல்ல மாட்டாங்க. பட் என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து சில படங்களில் வந்து இன்டென்ஷனாக அதை பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இல்லை பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட்னு சொல்ல ட்ரை பண்ணுறோமா இல்லையான்ற கன்ஃபியூஷன் நம்மளை யோசிக்க வைப்பாங்க. பின்னாடி வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதை வந்து நம்மளை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, சார் செம்மையாக இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. பட் சில படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளாரிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த படத்தில் டைம் கண்டினியூட்டி அப்படின்றது வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டோரி லைன் வருது அப்படின்னா அது வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக ஃப்ளாஷ்பேக்கு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் மூலியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டிங் சேஞ்ச் மூலியமாகவோ இல்லை கலர்ஸோட சேஞ்ச் மூலியமாகவோ இல்லை பேக்ட்ராப்போட சேஞ்ச் மூலியமாக நம்ம ஒன்று பண்ணுறோம்ல. ஸோ இதெல்லாம் மிக முக்கியம். சப்போஸ் நீங்கள் வந்து இது எந்த டைம் லைனில் நடக்குதுன்னு சொல்லி கிளாரிட்டி கொடுக்காமல் டூ டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் கதை சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணி பின்னாடி அதுக்கு சரியான ப்ராப்பரான ரீசன் கொடுத்து அவங்கள செம்ம அப்படின்னு சொல்ல வச்சுட்டிங்கன்னா தட்ஸ் ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த படத்துலேருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக வந்து மகாராஜா படத்தில் வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க, அதாவது காமிக்க மாட்டாங்க ஆனால் பின்னாடி நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் கண்டினியூட்டி. ஒரு சாதாரண மேக்கப்புக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நோட்டிசபிளாக இருக்கிறது இல்லை, ஓரளவுக்கு அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட முடியும். மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட அது பெருசாக நம்ம பண்ண மாட்டோம். பட் ஒருவேளை இந்த ஸ்பெஷல் மேக்கப் இல்லைனா இந்த பிளட் இதெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். எஸ்பெஷலி இந்த பிளட் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் மாட்டிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் ஆயிருக்கும் போது இப்போ போன சீனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காயத்தை காமிப்பாங்க, அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயமே உண்மையிலுமே காயம் இருந்துச்சுன்ற அளவுக்கு ரொம்ப குட்டியாக தெரியும், இல்லை இல்லாமல் போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது போக டெக்னிக்கலாக எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். ஒரு சினிமாட்ராஃபியில் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டிங் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு த்ரூ அவுட் த ஃபிலிமோ த்ரூ அவுட் த சீனோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண அளவுக்கு வந்து லைட்டிங் இருக்கணும். பட் அதுக்காக வந்து எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி லைட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் போன சீன்ஸில் வந்து வேறு மாதிரி லைட் பண்ணிட்டு அடுத்த நாள் டே டைமில் மாற்றும் போது பெருசாக நோட்டிசபிளாக இருக்கிறது இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கும்போதும் அதே மாதிரி படம் பயங்கரமான எங்கேஜிங்காக இருக்கும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துகிட்டே இருந்தோம் ஆடியன்ஸ் ஒவ்வொரு விஷயத்தில் இருந்து அப்படின்னா அந்த படத்தில் அவங்க இருக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காணாமல் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த படம் மேபி நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது போக ஒரு ரேர் கண்டினியூட்டி ஒன்று இருக்குது. அதாவது வந்து படத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மேபி ரீஎடிட் பண்ணும்போது செத்துப்போன ஒரு கேரக்டர் வந்து அதோட சீன் வச்சுருப்போம். பட் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கேரக்டர் வந்து பின்னாடி வரக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருக்கேன். இன்னொன்று வந்து அவங்க வந்து ரெண்டு சீனை ஆட் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க கவனிக்கவே இல்லை. அது எந்த படம்னு சொல்ல வரும்ல, ஏன்னா அது என் ஃப்ரெண்டு தான் நடிச்சிருந்தார் அந்த கேரக்டரில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அவர் இறந்துருப்பார், அவர் இருக்கவே மாட்டார், ஆனால் அடுத்து திரும்பி வந்து வருவார். அதே மாதிரி இது வந்து பிளாட் கண்டினியூட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து கதையில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதும்போதே அங்கே ஒரு கேரக்டர் இருக்கும் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டோன்னா அது பிரச்சனை அது டேரக்டரோட. பட் சில டைம் எடிட்டிங்கில் வந்து இது மாதிரி மிஸ் ஆகும்.
எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துருப்பாங்க, பட் எடிட்டிங் வந்து ரீ எடிட் பண்ணி ஒரு கதையை வந்து அப்படியே வேறு மாதிரி மாற்றுவாங்களா. அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த கேங்கில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து முன்னாடி செத்து போன கேரக்டரை நம்ம காமிச்சிருப்போம், இல்லை அந்த கேரக்டர் இல்லாமல் போன மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ சம்திங் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் என்ன மாதிரியான கண்டினியூட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, என்ன மாதிரியான பிளான் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பெரிய ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்டன்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்துக்கிறதுக்கும் கண்டினியூட்டிக்குனே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தங்களை வந்து வச்சு அவங்களோட வேலையே வந்து அது இருக்கும். அது மோர் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸான அசோசியேட்டோ இல்லை கோ டைரக்டரோ அவங்க கேட்டகரி தான் வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அஸ்டன்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூட்டிக்குனே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு பேராத வச்சுங்க. இல்லை அதோட அதிகமாக வைக்க முடியும்னா உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குன்னா தட்ஸ் ஃபைன், பட் அட்லீஸ்ட் ரெண்டு பேரை வச்சுங்க. ஏன்னா ஒருத்தர் வச்சிங்கன்னா நிறைய மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் வந்து ஃபோட்டோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்கணும், இன்னொருத்தரோட வேலை வந்து நோட் பண்ணுறது. ஸோ ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் வந்து வேலையை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கணும், ஸோ தட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சீன் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சீனோட செட்டப்பை வந்து ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் ஷாட்டில் வந்து ஹீரோ என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது, நோட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபஸ்ட் டே வந்து எல்லா ஷாட்ஸையும் எடுக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரும்போது நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஃபுட்டேஜையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஷூட் வரணும். அது நெக்ஸ்ட் டேவாக இருக்கலாம், நெக்ஸ்ட் ஷெடியூலாக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கலாம், ஏன் நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம். ஆனால் அதனோட கண்டினியூஷன் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டில் என்ன நோட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அது எந்த செட்டப் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அதை ப்ராப்பராக வந்து செட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் ஃபிலிம் கண்டினியூட்டி பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃபில்ம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்துச்சா கமெண்ட்டில் வந்து கேளுங்கள். அண்ட் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த அதே மாதிரி பெல் ஐக்கனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.